நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. 2 தெசலோனிக்கேயர் 2:16-17 இறைவசனங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 4 தவக்காலத்தின் 3 ஞாயிறு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், 2 இறை வார்த்தைகள், 13-25 முடிய. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வர இருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் உள்ளத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆயிற்றே, நீர் 3 இதை கட்டி எழுப்பிவிடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநுளையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டு பலர் அவர் பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்துச் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்துச் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். இறை இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளிலே நாம் செய்கின்ற தவறு யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிவதில்லை, தெரிந்தால்தானே பிரச்சனை என்று நினைத்து கொண்டு மறைமுகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த உலகத்தின் பார்வையிலே நல்லவர்களாக, புனிதர்களாக, பாக்கியவான்களைப் போல நடித்து கொண்டிருக்கிறோம்? ஆனால் ஒன்று மட்டும் நினைவு கூற வேண்டும், கடவுளிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது. நீ எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறாய் என்பதை நீ இந்த உலகத்தாரிடமிருந்து, உன் குடும்பத்திலிருந்து, உன்னை நண்பர்களிடமிருந்து மறைத்து விடலாம். ஆனால் உன்னை படைத்த கடவுளிடமிருந்து எதையும் மறைக்க இயலாது. ஆகவேதான் இந்த தவக்காலங்களிலே மனம் மாறுங்கள், நற்செய்தி நம்புங்கள், ஆண்டவர் பக்கம் திரும்பி வாருங்கள் என திரும்ப திரும்ப அழைப்பு விடுக்கப்படுகிறது. இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம், தன்னுடைய தந்தையின் இல்லத்தை கல்வர்கள் குகையாக்கிய, மார்க்கெட் பிளேஸ் என்று சொல்வார்கள், சந்தை கூடமாக மாற்றிய அவர்கள் மீது கடுமையாக சாடுகிறார். கயிறுகளால் சாட்டை பின்னி அடிக்க துவங்குகிறார். இயேசு கிறிஸ்து கோபப்படுகிறார். ஏனென்றால் தன்னுடைய தந்தையின் இல்லம் வீணாக்கப்படுகிறது, அசிங்கப்படுத்தப்படுகிறது, அக்கிரமத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று கேள்விப்படுகின்ற வேளையில, அதை கண்கூடாக பார்க்கின்ற வேளையிலே அவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அன்பு மகனே, மகளே,
உன்னுடைய உள்ளத்தையும் நீ பத்திரப்படுத்திக் கொள். ஏனென்றால் உன்னுடைய உள்ளம் தூய ஆவியானவர் வாழும் தங்கி இருக்கின்ற அவருடைய இல்லம் என்பதை புனித பவுலடியார் குறிந்திருக்கிறது முதல் திருமுகத்தில் 3:16 இறைவார்த்தையில சொல்கிறார். அப்படி என்றால் உன்னுடைய உள்ளத்தை நீ எப்படி வைத்திருக்கிறாய், கடவுள் வாழக்கூடிய அந்த இல்லமாகிய உன் உள்ளம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? சந்தை கடையை போல பெரும் கூச்சலோடும் பலவிதமான தீய எண்ணங்களோடும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? பாவத்தினால் அந்த இல்லத்தை தூய ஆவியார் தங்கக்கூடிய அந்த இல்லத்தை அசுத்தப்படுத்தி இருக்கிறாயா? பல சமயங்களில் நினைத்துக் கொள்கிறோம், யாரும் நாம் செய்த பாவங்களை பார்க்கவில்லை, செய்யலாம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அதைத்தான் தெளிவுபடுத்துகிறார். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை, மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் தங்கக்கூடிய இல்லம் எப்படிப்பட்ட இல்லம் என்பதை அவருக்கு தெரியும். ஆகவே மகனே மகளே, இன்றே உன் உள்ளத்தை தூய்மை செய்து கொள். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து உன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்கு. இல்லையே உன்னை பார்த்தும் ஆண்டவருடைய இல்லத்தை ஏன் இவ்வளவு சீரழித்திருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சினம் கொள்வார், சாட்டையால் அடிப்பார். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டியது, ஆண்டவரே நான் என்னுடைய உள்ளத்தை, அதாவது உம்முடைய இல்லத்தை நான் அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நான் நினைத்து பார்க்க, அதற்காக வருத்தப்பட அருளைத்தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஜெபிப்போமா? நேசித்து வழி நடத்துகிற ஜீவனுள்ள நல்ல இயேசுவே, இதோ உம்முடைய ஆவியானவர் வந்து தங்கக்கூடிய இல்லமாக என் உள்ளம் இருக்க கிருபை செய்தருளும். பாவத்தினால் என்னுடைய பலவீனத்தினால் என்னுடைய குற்றங்களினால் என்னுடைய உள்ளம் தூய்மையை இழந்து நீர் வந்து தங்கக்கூடிய இல்லத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய விதத்தில் என்னுடைய உள்ளத்தை வைத்திருக்கிறேன், என்னை மன்னித்தருளும். உம்முடைய தூயாவியானவரின் வருகை எனக்கு மகிழ்ச்சியை தருவிதமாய் என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அதிலே கிறிஸ்துவாகிய நீர் வந்து தங்கும், தூயாவியானவரதாமே வந்து தங்க அருளைத்தாரும். இவற்றையெல்லாம் எங்கள் தாயும் முது தாயுமான அன்னை மரியாளின் வழியாமை பார்த்து மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல இயேசுவே, ஆமேன். வழியில் ஈட்டிய செல்வம் பயன் தராது, நேர்மையான நடத்தையோ சாவுக்கு தப்புவிக்கும். நீதிமொழிகள் 10:2 இறைவசனம்.
நல்லாரை ஆண்டவர் பசியால் வருந்து விடார், ஆனால் பொல்லார் விரும்புவதை அவர்களுக்கு கொடுக்க மாட்டார். நீதிமொழிகள் 10 அதிகாரம் 3 இறைவசனம்.